சமாளிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்ன சொன்னேன், செட் டிஃப்ரென்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து செட் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு அது பார்ப்போம், ஓகேவா? இப்போது வந்து டிஃப்ரென்சஸ்னால் என்னன்னு சொன்னேன், டிஃப்ரென்சஸ் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், டிஃப்ரென்சஸ் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ செட் டிஃப்ரென்சஸ்னாவே நம்மளுக்கு மைனஸுங்கிறது தெரியும். இப்போ வந்து ரெண்டு செட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஏ மைனஸ் பி, சரியா? இந்த ஏ மைனஸ் பி இதை எப்படி டினோட் பண்ணுவோம் தெரியுமா? இதை வந்து செட்டில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, எக்ஸ் சச் தட் இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, பட் இதை எப்படி இருக்கணும்னா, எக்ஸ் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஆனால் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு பியாக இருக்கணும். அதாவது ஏங்கிற எலமெண்ட்டில் ஏ மட்டும்தான் இருக்கணும், அதில் வேறு எந்த காமன் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 வச்சுப்போம். டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 7 இப்படி வச்சுப்போம். இப்போ வந்து ஏ மைனஸ் பி கேட்டிருக்காங்க, சரியா? ஏ மைனஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏ மைனஸ் பினா இந்த ரூல் என்ன இருக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸுங்கிற எலமெண்ட்டு, எக்ஸுங்கிறது ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட் ஏவை சேர்ந்ததாக இருக்கணும். ஏ என்ன எலமெண்ட் இருக்குது, 1, 2, 3, 4. அப்போ இந்த 4 எலமெண்ட் தானே அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் எலாபரேட்டாக பண்ணி இப்படி எழுதிக்கலாம், 1, 2, 3, 4. ஆ, இதான் எக்ஸு, அது ஏ சேர்ந்து ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எக்ஸு எழுதியாச்சு. அடுத்த இயர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸ் அந்த எலமெண்ட் எக்ஸுங்கிற எலமெண்ட்டு பிஏ சேர்ந்ததாக இருக்கக்கூடாது, பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதாவது 1, 2, 3, 4 இருக்கமா, பியில் இங்கே 1, 2, 3 இருக்கா, அதே இங்கே 1, 2, 3 இருக்கா, அப்போ பியில் இருக்கிற மட்டும் இங்கே இருக்குல்ல, அப்போ இந்த எலமெண்ட் வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது, ஒன்லி 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பிங்கிறது என்னது, இந்த ரெண்டு ஏ மைனஸ் பிங்கிறது என்ன பண்ணால் என்ன கிடைக்கிது, 4 மட்டும்தான் கிடைக்கிது. ஏ மைனஸ் பிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஏங்கிற எலமெண்ட் மட்டும்தான் இருக்கணும், அதில் பி இருக்கக்கூடாது, எந்த ஒரு காமன் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பி மைனஸ் ஏ அப்படின்னாலும் பியில் இருக்க எலமெண்ட் மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த காமன் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து செட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட்டுன்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்டு வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ளிமெண்ட் வந்து ஏ டேஷ் ஆர் ஏ இப்படி டினோட் பண்ணுவோம், சரியா? இப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட்டை வந்து எப்படி நம்ம சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எப்படி நம்ம எழுதலாம்னா, ஏ காம்ப்ளிமெண்ட் இப்படி, இப்போ வந்து ஏ காம்ப்ளிமெண்ட்டு இந்த இப்போ உதாரணத்துக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, ஓகேவா? அப்புறம் பிங்கிறது 3, 4, 5, 6 வச்சுப்போமே. இப்போ வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ இந்த ஃபஸ்ட்டு இருந்து ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ யூனியன் இப்போ ஏபி மூணாவது எலமெண்ட் சி அப்படின்னு ஒரு எலமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஏபிசி மூணுதையும் நம்ம யூனியன் பண்ணோம். யூனியனாக என்னன்னு சொல்லியிருக்கேன், எல்லாம் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுறப்போ ஒரே மாதிரி ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா ஒர்க்காக தான் இருக்கணும். இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு எலமெண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன எழுதணும், ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 அப்புறம் 6, சரியா? இப்போ ஏ யூனியன் பி எழுதியாச்சா? ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, ஏ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது யூனியன் மைனஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். இந்த யூனியனில் இங்கே இருக்கக்கூடிய யூனியன், அதாவது ஏ யூனியன் பி எடுத்து சேர்த்து எழுதிருக்கோம்ல, இதில் வந்து ஏ எலமெண்ட்ஸை தவிர மீது என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஏ காம்ப்ளிமெண்ட்ஸ். இப்போ பி காம்ப்ளிமெண்ட்டுன்னு கேட்டால், பியை தவிர மீது இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் பி காம்ப்ளிமெண்ட். அப்போ இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் இந்த ஏ அண்ட் பி இதுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் கேட்குறாங்க. நம்ம என்ன கண் எப்போ எழுதணும், ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏலையும் பிலையும் இருக்கு, ஏங்கிற எலமெண்ட் யூனியனில் இருக்கக்கூடாது. 1 இருக்குது, ஏல 1 இருக்குது, யூனியன்லேருந்து 1 எடுத்துடணும். 2 இருக்குது, யூனியன்லேருந்து 2 எடுத்துடணும். 3 இருக்குது, யூனியன்லேருந்து 3 எடுத்துடணும். 4 இருக்குது, யூனியன்லேருந்து 4 எடுத்துடணும். அப்போ பேலன்ஸ் என்ன எலமெண்ட் இருக்குது, 5, 6 ரெண்டு எலமெண்ட் தான் இருக்குது. அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்னா அதுக்கு என்ன என்ன ஆன்சரு, 5, 6 இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் பி, பி காம்ப்ளிமெண்ட் சி அப்படின்னு எழுதுறோம். இதே ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் சி அப்படின்னு 3 இருக்குது. ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏ தரம் இருக்க எல்லா எலமெண்ட்டும் அதை எழுதணும். சி காம்ப்ளிமெண்ட்னா, பி காம்ப்ளிமெண்ட்னா பியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு யூனிவர்சல் செட்லேருந்து எடுத்து மைனஸ் பண்ணிடணும். சி காம்ப்ளிமெண்ட்னா சீல சீல என்ன எலமெண்ட் இருக்கோ அதை வந்து யூனியனில் நம்ம மூணுத்தையும் நம்ம யூனியன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த யூனிவர்சல் செட்லேருந்து சி அடிச்சு விட்டு மீதி இருக்க எலமெண்ட்ஸாக அப்படியே எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் அப்படிங்கிறது இதுதான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து சிமெட்ரி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. சிமெட்ரி டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து சிமெட்ரினாலே நம்ம இப்படி தான் நோட் பண்ணுவோம், ஏ சிமெட்ரி பி அப்படின்னு கொடுத்துருக்கலாம், இல்லை 3 எலமெண்ட்டாகவும் கொடுத்துருக்கலாம்.
நீங்கள் ரெண்டு எலமெண்ட் புரிஞ்சிட்டீங்கனாலே மூணாவது எலமெண்ட் நம்ம சிங்கிறது ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ ஏ காம்பி ஏ சிமிட்ரி பி இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏ மைனஸ் பி இருக்குது, ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ, இதுதான் மீனிங். அதாவது இதை நம்ம இன்னொரு மாதிரி எழுதுனா அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏ மைனஸ் பி அப்படின்னு என்ன, இப்போ உதாரணத்துக்கு ஏவை எடுத்துக்கிட்டோம், ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது, பி எடுத்துக்கிட்டோம், த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது, சரியா? இப்போ ஏ மைனஸ் பினா நம்மளுக்கு என்ன எழுதணும், ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்னென்ன எலிமெண்ட் எழுதுவோம், ஏல இருக்க எலிமெண்ட்னா ஏ மைனஸ் பியில் ஏ மட்டும்தான் இருக்கணும், பி இருக்கக்கூடாது, சரியா? அப்படின்னா என்ன, ஏல பிலேயும் த்ரீ இல்லையே காமன் எலிமெண்ட் என்ன, த்ரீ இருக்குது பியில், இதுலேயும் த்ரீ இருக்குது, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒன் டூ, இதுதான் வந்து ஏ மைனஸ் பி, ஓகேவா? அடுத்து ஏ மைனஸ் பிங்கிறத இப்போ இது என்ன டினோட் பண்ணுது, அப்போ இது வந்து ஒரு ஏ எலமெண்ட், ஏவை மட்டும் இருக்கிறது தான் ஏ எலமெண்ட். அப்போ அது பார்த்தீங்கன்னா என்னது, இது வந்து ஏ மைனஸ் பிங்கிறது ஒன்றும் இல்லை, வெறும் ஏ மட்டும்தான். பி மைனஸ் ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா பி மைனஸ் ஏ என்ன வரும், பியில் இருக்க எலமெண்ட் ஏல இருக்கக்கூடாது இல்லையா, அதுதான் வந்து பி மைனஸ் ஏன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர், இப்போது பியில் இருக்க எலமெண்ட்லாம் ஏல இருக்கக்கூடாது, அதான் ஆன்சர். பியில் இங்கே என்ன இருக்குது, த்ரீ இருக்குது, சேம் அதே தான் ஃபோர் இருக்குது, பேலன்ஸ் என்னது ஃபைவ் சிக்ஸ், இதுதான் வந்து பி மைனஸ் ஏ, ஓகேவா? அப்போ இது என்ன சொல்லுது, ஒன்லி பியில் இருக்க எலமெண்ட் மட்டும் தான் நம்ம எழுதியிருக்கோம், காமன் எலமெண்ட் எழுதலை, இதை விட்டுட்டு பியிலோடைய எலமெண்ட் எதுவோ அதை மட்டும் எழுதியிருக்கோம், ஓகேவா? அப்போ இது எதை டினோட் பண்ணுது, இந்த செட்டு வந்து பி எலமெண்ட்டை மட்டும் தான் டினோட் பண்ணுது, அப்போ பி மைனஸ் ஏங்கிறது பியை டினோட் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏ யூனியன் பி, இதைத்தான் வந்து ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ சப்ளிமெண்ட்ரி பி அப்படிங்கிறது எதை சொல்லுது, ஏ யூனியன் பி தான், இன்னொரு ஏ யூனியன் பியோட இன்னொரு ஃபார்மெட் தான் ஏ சப்ளிமெண்ட்ரி பி. நான் அப்புறம் ஒன்று சொன்னேன், இதுக்கு இன்னொன்று டிஃபைன் பண்ணுவாங்கன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போது உதாரணத்துக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் த்ரீ ஃபைவ் செவன் எடுத்துக்குவோம், பி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் செவன் லெவல் டுவெல்னு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏ யூனியன் பி பண்ணணும், ஏ யூனியன் பி படுத்துட்டோம்னா என்ன வருது, ஒன் த்ரீ ஃபைவ், ரெண்டு ஃபைவ் இருக்குதுக்கு ஒரு ஃபைவ், ரெண்டு செவன் இருக்கிறதுக்கு ஒரு செவன், லெவல் டுவெல் வந்துருச்சு, இது ஏ யூனியன் பி. ஏ இன்டர்செக்டிங் பி எடுப்போம், ஏ இன்டர்செக்டிங் பி என்ன வருது, ஏ இன்டர்செக்டிங் பி எடுத்தால் இங்கே ஃபைவ் இருக்குது, இங்கேயும் ஃபைவ் இருக்குது, இங்கே செவன் இருக்குது, இங்கேயும் செவன் இருக்குது, ஸோ காமன் எலிமெண்ட்ஸாக ஏ இன்டர்செக்டிங் பி எடுப்போம். இப்போ ஃபைவ் செவன், ஓகேவா? இப்போது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, ஏ சப்ளிமெண்ட்ரி பி கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரெண்டுத்துக்கும். அப்போ என்ன எழுதணும், ஏ சப்ளிமெண்ட்ரி பி என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம் நம்ம, ஏ மைனஸ் பி ஆர் பி மைனஸ் ஏ, அதாவது ஏஎன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் பி. ஏஎன்என் பி என்னது, இந்த நம்பர்ஸ்லாம், இதுதான் வந்து ஏ யூனியன் பி, ஓகேவா? என்ன எழுதணும், ஒன் த்ரீ ஃபைவ் செவன் லெவல் டுவெல், ஓகேவா? யூனி அடுத்து என்ன இருக்குது, ஏஎன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் பி, ஏ இன்டர்செக்டிங் பி என்ன, ஃபைவ் செவன், சரியா? இப்போ இந்த ஏ மைனஸ்லாம் என்ன சொல்லியிருக்கேன், ஏ பி, இதில் ஏ மட்டும் தான் இருக்குமே, பி இருக்கக்கூடாது, அப்போ காமன் எலமெண்ட்ஸ் அடிச்சு விட்ருணும், செவன் செவன் ஃபைவ் ஃபைவ் அவ்வளோதான். அப்போ மீதி இருக்க எலமெண்ட்ஸ் என்னவோ அதுதான் வந்து நம்மளுக்கான ஏ சப்ளிமெண்ட்ரி பி, இதுதான் வந்து ஆன்சர், ஓகேவா? இப்படி தான் வந்து ஈஸியாக இருக்கும், ஏ சப்ளிமெண்ட்ரி பிங்கிறது இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இதில் வந்து டஃபஸ்ட் கிடையாது, அவ்வளோதான். இந்த இது வந்து முடிஞ்சு, அப்போ என்னென்ன தெரிஞ்சிருக்கு, ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஏ சிமெட்ரி டிஃப்ரென்ஸ்னா என்ன, செட் டிஃப்ரென்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்துருக்கோம். அப்புறம் வேறு இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஈக்குவல் செட்ஸ் ஈக்குவல் செட்ஸ்ன்னு இருக்குது. ஈக்குவல் செட்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஏ அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது, பிங்கிற செட்டில் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இருக்குது. ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இதில் வந்து நாலு, ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு இருக்கா, அதாவது என் ஆஃப் ஏ எத்தனை, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ எத்தனை இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஒன் டூ த்ரீ ஃபோர், இங்கேயும் நாலே எலமெண்ட் தான் இருக்குது, அதாவது த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு நாலே எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இது நாலு. அப்போ என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி ஈக்குவலாக இருக்கா, ஓகேவா? அப்போ இதுதான் வந்து ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஈக்குவல் செட்ஸ், ஓகேவா? அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே வந்து ஈக்குவல் அண்ட் செட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ
3, 4. B is equal to 2, 3, 1, 4. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்களேன். எல்லாமே சரி மாற்றி மாற்றி இருக்கலாம், அது தப்பு இல்லை. இது ஒரு தனி செட்டு, இது ஒரு தனி செட், ஓகேவா? இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் ஈக்குவல் தான். அதாவது என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. அப்படி என்ன மீனிங்கு, இதில் இருக்கு இதுலேயும் 4 எலிமெண்ட் தான் இருக்குது, இதுலேயும் 4 எலிமெண்ட் தான் இருக்குது, சரண்டி ஈக்குவல். அதே மாதிரி இதில் 1, 2, 3, 4 இருக்கா, இந்த 4 எலிமெண்ட், அதாவது 1, 2, 3, 4 எலிமெண்ட்டு, அதே எலிமெண்ட் தான் பிலேயும் இருக்குது. என்ன கொஞ்சம் ரீஅரேஞ்ச் ஆகிருக்கு, இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 4 இருக்குது, சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கா. இதில் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது எத்தனை நம்பர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமாக இருந்தால் இது ஈக்குவல் செட்ஸு. சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன எலிமெண்ட், அது சேம் எலிமெண்ட் இங்கே இருந்துச்சுன்னா அங்கேயும் இங்கே, இங்கே பி இருந்துச்சுன்னா அங்கேயும் பி, இங்கே சி இருந்துச்சுன்னா அங்கேயும் சி. அதாவது இங்கே இருக்கு 4 செட், இங்கே 4 நம்பர் இருக்குன்னா அந்த 4 நம்பருமே அங்கிட்டு இருக்க 4 நம்பரில் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் செட்ஸ். இதுவே வந்து இதில் 4க்கு அப்புறம் 5 அப்படிங்கிற எலமெண்ட் இருந்துச்சுன்னா இது நான் ஈக்குவல் செட்ஸ். இதில் வந்து எக்ஸ்ட்ரா 5ங்கிற எலமெண்ட் இருக்குது, அந்த 5ங்கிறது 7 இருக்கு இல்லையா, இல்லை அதனால அது வந்து நான் ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு போயிடும். இதுதான் இது பேர் வந்து இப்போ வந்து இங்கே 5 கிடையாது, 4 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இது வந்து ஈக்குவல் செட்ஸ். இதுவே வந்து ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, பி இஸ் ஈக்குவல் டு 2, 3, 1, 4, 6 இப்படி இருந்துச்சுன்னா இது ஈக்குவலன்ட் செட், ஈக்குவல் செட்ஸும் கிடையாது, ஈக்குவலன்ட் செட்ஸும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ அண்ட் பியும் இதில் 4 எலமெண்ட் இருக்குது, இதில் 5 எலமெண்ட் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்க அதே எலமெண்ட் இங்கே இருக்குது, ஆனால் ஒரு எலமெண்ட் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 6ங்கிற எலமெண்ட்டு, 6ங்கிற எலமெண்ட் இங்கே கிடையாது. ஸோ அப்போ இது ஈக்குவலன்ட் செட்ஸ் கிடையாது, அவ்வளோதான். இது வந்து ஈக்குவல் செட்ஸ் ஈக்குவலன்ட் செட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இது அடுத்து ஃபைனைட் செட்ஸ் இன்ஃபைனைட் செட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபைனைட் செட்ஸ் இன்ஃபைனைட் செட்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் என்ன செட், ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு ஒரு ஃபைனைட் நம்பர், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது ஃபைனைட் செட்ஸ். அப்படி ஸ்டாப் ஆகும் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனைட் செட்டு. உதாரணத்துக்கு கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10, அதாவது ஏங்கிற எலமெண்ட்டில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஒரு கலெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது வந்து ஒரு கலெக்ஷன். இது எண்ட் ஆயிடுச்சுல, 1ல ஸ்டார்ட் ஆகி 10ல முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு பேர் என்னன்னா ஃபைனைட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இதுக்கு பேர் ஃபைனைட் செட்ஸ். இதில் இன்னொரு செட் இருக்கு இன்ஃபைனைட் செட் அப்படின்னு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், ஓகேவா, லெஸ்ஸர் தென் 10 அப்படின்னு கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன். இன்டீஜர்ஸ்னா என்ன என்னது, 0க்கு கீழே வரும், -1, -2, -3, அந்த நெகட்டிவ் நம்பர்ஸும் சேர்ந்து வரும் தான் இன்டீஜர்ஸ். அதாவது இப்போ நம்ம என்ன க்வெஸ்சன், கலெக்ஷன் ஆஃப் ஆல் நெகட்டிவ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்டிஜஸ் லெஸ்ஸர் தென் 10, ஆல் நம்பர்ஸ் ஆர் சம்திங் இதை வச்சுக்கோங்க, பட் லெஸ் தென் 10, கலெக்ஷன் ஆஃப் இன்டிஜஸ் லெஸ்ஸர் தென் 10, ஓகேவா? இன்டிஜஸ்னால் மைனஸ் போய்கிட்டே இருக்குமா, அப்போ இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது. -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இங்கே 10 வரைக்கும் முடிஞ்சிருச்சு, ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் இன்டிஜஸ் ஒரு பக்கம் தான் நம்மளுக்கு எண்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் எண்டு கொடுக்கல, அப்போ வந்து இது இன்ஃபைனைட் செட்ஸ். அந்த மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க 1, 2, 3 டாட்டா டாட்டாட்னு, அப்படின்னா இது இன்ஃபைனைட் செட்ஸ் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், இதுதான் ஃபைனைட் செட்ஸ்னா என்ன, இன்ஃபைனைட் செட்ஸ்னா அதுக்கான மீனிங் என்னங்கிறது இதுதான் அதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்செட்ஸ், அதாவது பவர் செட்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. இப்போ வந்து ஈக்குவல் செட்ஸ், இப்போ வந்து சப்செட்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், சப்செட்னா என்னது, இப்போ என் ஆஃப் ஏல இருக்கு, இப்போ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் பியில் இருந்துச்சுன்னா அது வந்து ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் இப்போ 1, 2, 3 இருக்கு, பியில் வந்து 3, 4, 1, 2 அப்படின்னு வச்சுக்கோங்களா. இப்போ ஏ சப்செட் இஸ் பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏல 1 இருக்கு, பிலையும் 1 இருக்கு, ஏழு 2 இருக்குது, பிலையும் 2 இருக்குது, ஏழு 3 இருக்குது, பிலையும் 3 இருக்குது. அப்போ இது சப்செட் தான், சப்செட் மட்டும் இல்லாமல் இட்ஸ் அ ப்ராப்பர் சப்செட் 2. ஏன்னு கேட்டிங்கன்னா 4ங்கிற எலிமெண்ட் இங்கே இருக்குது ஆனால் அதில் இல்லை. ஏன்னா எப்பயும் என் ஆஃப் ஏ வந்து என் ஆஃப் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பியோட கம்மியாக இருக்கணும், அட் த சேம் டைம் என் ஆஃப் ஏ எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்கணும், அப்படின்னா தான் சப்செட் அப்படிங்கிற மீனிங். சப்செட்டை ப்ராப்பர் சப்செட்டுங்கிறது என் ஆஃப் ஏவோட என் ஆஃப் பியில் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருந்தால் அது ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். இப்போது வந்து இப்போ என் ஆஃப் ஏ என் ஆஃப் பின்னு தெரியுமா, இப்போ என் ஆஃப் ஏ வந்து நம்ம வந்து என்னது 3 எலிமெண்ட் இருக்குது, இப்போ என் ஆஃப் ஏ 3 எலிமெண்ட்னா இப்போ வந்து இதோடைய சப்செட்ஸ், அதாவது எத்தனை டைம் இதோடைய பவர் ஆஃப் செட் வந்து எவ்வளோன்னு கேட்பாங்க. இப்போ பவர் ஆஃப் செட்டை எப்படி டினோட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா 2 power n டினோட் பண்ணுவோம், ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து பவர் செட்டுன்னு சொல்லுவோம். இந்த செட்டு 2 power n டினோட் பண்ணுவோம், அதாவது 2ங்கிறது காமனாக இருக்கும், என்னங்கிறது நம்பர் ஆஃப் செட்ஸு டினோட் பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் செட்ஸ் ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்புறம் 2 power 3 என்னது,
டூ பவர் த்ரீனா டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ டூ மூணு தடவை எழுதணும், அதான் டூ இன்ட்டு த்ரீ டூ த்ரீ டூ பவர் த்ரீனு எடுத்தோம், டூ மூணு தடவை எழுதணும். அப்போ என்ன வரும், டூ டூ சாப்போ ஃபோர் டூ சார் எயிட். அப்போ என் ஆஃப் ஏவோடைய பவர் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா எயிட். என் ஆஃப் பி என்ன இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர், நாலு எலிமெண்ட் இருக்குது. அப்போ அதோட பவர் செட் என்ன, டூ பவர் என் இஸ் ஈக்குவல் டு டூ பவர் ஃபோர். நான் ஃபோர் டூ பவர் ஃபோர்னா என்ன வரும், டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, டூ டூ சாப்போ ஃபோர் டூ சார் எயிட், எயிட் டூ சார் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் தான் வந்து இதுக்கான பவர் செட். அவ்வளோதான், இன்றைக்கி அதான் டாபிக்ஸ் வந்து இவ்வளோ சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கேதர் பண்ணுற ஐடியாஸும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸும் வரும். இன்னும் இதில் வந்து இன்னும் என்னென்ன செட்ஸ் பார்த்துருக்கோம், செட்ஸ் டிஃப்ரென்ஸ்னா என்ன, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்னா என்ன, சிமெட்ரி டிஃப்ரென்ஸ்னா என்ன, அப்புறம் வேறு என்ன பார்த்துருக்கோம், இப்போ இன்ஃபைனட் செட்ஸ்னா என்ன, ஃபைனட் செட்ஸ்னா என்ன, ஈக்குவல் செட்ஸ்னா என்ன, ஈக்குவலன்ட் செட்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இன்னும் ஒரே ஒரு செட் இருக்குது, டிஸ்டான்ஸ் செட்ஸ்னு, அதாவது ஏ இன்டர்செக்டிங் பி வந்து இஸ் ஈக்குவல் டு நல் செட்னா, அதாவது எந்த ஒரு எலிமெண்ட் இல்லைன்னா அது பேர் எம்டி செட்டுன்னு சொல்லுவோமா. அப்போ ஏ இன்டர்செக்டிங் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட்னா இதுக்கு பேர் தான் வந்து டிஸ்டான்ஸ் செட்ஸ். அதாவது இப்போ ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது, பியில் வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்குது. இப்போ ஏ இன்டர்செக்டிங் பியை பண்ணோம்னா காமன் எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதணும்ல, இங்கே ரெண்டுத்துலேயும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அப்படின்னா இங்கே எம்டி செட் தான் வரும், இதுக்கு பேர் தான் டிஸ்டான்ஸ் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த சம் நடத்தின டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா அங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்கில் சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் எனக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டவுட்ஸை க்ளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா நீ அதே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண முடியும், என்னென்ன தப்பு இருக்குது, எந்த மெதுவாக சொல்லி டீச் பண்ணுவோம், இல்லை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிற மாதிரி தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லினா நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களும் படிக்கணும், நீங்கள் படிச்சுட்டு இருக்க முடியாது, அந்த மாதிரி அவங்களும் சர்ச் பண்ணுவாங்க, இப்போ சேனல் இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்களும் எனக்கு சர்ச் பண்ணி படிப்பாங்க. ஸோ அதுக்காக வேண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.